கிளாசிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா தென் இந்த கிளாசிஃபிகேஷன் இருந்தால் தான் என்னென்ன ஸ்பீசிஸ் எந்தென்ன கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸை எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கிளாஸிஃபிகேஷன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன்

ஃபேமிலி ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் பற்றி நம்ம வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே ஓரளவு படிச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த லெசனில் ஆல்ரெடி நம்ம நைன்த்தில் படித்த டாப்பிக்கோட கண்டினியூஷன் தான் ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா தென் பாருங்கள் அனிமல் கிங்டம் இஸ் கிளாஸிஃபைட் மெயின்லி பேஸ்ட் ஆன் த க்ளோஸ்லி ரிசம்பிளிங் கேரக்டரிஸ்டிக் ஃப்யூச்சர்ஸ் இப்போ ஒரு அனிமல் கிங்டமை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த ஸ்பீசிஸ் அதனோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸில் க்ளோஸ்லி ரிசம்பிளாக இருக்கோ அதெல்லாம் ஒரு கேட்டகரியில் வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்க ஓகேங்களா தென் கிங்டம் அனிமாலியா இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூ கேரியாட்டிக் பேசிக்காக கிங்டம் அனிமாலியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃபார்மட்டுமே யூ கேரியாட்டிக் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் யூ கேரியாட்டிக் ட்ரூ நியூக்லியஸ் வந்து இருக்கும் மல்டி செல்லுலார் மோர் தென் செல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் ஹெட்டிரோட்ராபிக் ஆர்கானிசம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹெட்டிரோட்ராஃபிக் தே டிபெண்ட் ஆன் அதர்ஸ் இப்போ இது கிங்டம் அனிமேலியா இல்லையா அப்போ ஹெட்டிரோட்ராஃபஸ்னால் என்னது பிளான்ட் மாதிரி இது ஆட்டோட்ராஃபஸ் நமக்கு கிடையாது நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுட்டுக்காக அதர்ஸ்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அதனால் ஹெட்டிரோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க தே இன்க்ளூட் அபவுட் தேர்ட்டி ஃபைவ் ஃபைலா ஆஃப் விச் லெவன் ஆர் கன்சிடர்ட் அஸ் மேஜர் ஃபைலா மேக்ஸிமம் இந்த கிங்டம் மனிமாலியாவில் நிறைய ஃபைலாஸ் இருக்குது நான் ஒன்லி நியூவாக நிறைய டிஸ்கவர் பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் இதில் லெவன் ஃபைலாக ரொம்ப மேஜராக இருக்குது ஓகேங்களா தென் ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் அனிமல்ஸ் ஆர் இன்வெர்ட்டி பிரேட்ஸ் ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் இந்த நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து பேக் போன் இல்லாத இன்வெர்டி பிரேட்டாஸாக இருக்குது ஆப்சன்ஸ் ஆஃப் நோட்டோக்காடாக இருக்குது தென் ஆர் அனிமல்ஸ் வித் பேக் போன் அதை தான் நம்ம இன்வெர்ட்டிவ் பிரேட்ஸ்ன்னு சொல்கிறோம் அப்போ அந்த கிங்டம் அனிமாலியாவில் வரக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்பீசிஸ் வந்து என்னது இன்வெர்டி பிரேட்ஸாக இருக்காங்க தென் த ரிமைனிங் ரெப்ரஸன்ட்ஸ் வெர்ட்டி பிரேட்ஸ் ஆர் அனிமல்ஸ் வித் பேக் போன் இந்த ரிமைனிங் இருக்கக்கூடியவங்க தான் பேக் போன் இருக்கக்கூடிய வேர்ட்டி பிரேட் இருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் ஒன் பேஸிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இப்போ க்ளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபண்டமெண்டல் என்ன ப்ரொசீஜர் இருக்குது என்னென்ன பேஸிஸ் இருக்கு அப்படின்னா பேசிக்காக மல்டி செலுல் ஆர்கானிசம் ஆர் ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி டிஃப்ரெண்ட் இப்போ ஒவ்வொரு ஸ்பீசிஸும் ஸ்ட்ரக்சர் வைஸும் சரி அதனோட பாடியில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வைஸ்லையும் அது டிஃபர் ஆகுது ஸோ எதை வச்சு நம்ம க்ளாசிஃபிகேஷன் பண்ணலாம் நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சிமிட்ட்ரி ஜெர்மலி லேயர்ஸ் தென் சி லோம் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே ஓரளவு என்ன பண்ணியிருக்கோம் படித்தேன் ஓகேங்களா இப்போ பாருங்கள் தென் பட் தே பொசஸ் சர்டைன் காமன் ஃபண்டமெண்டல் ஃபியூச்சர்ஸ் தென் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல் லேயர்ஸ் த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இப்போ ஃபஸ்ட்டு சொன்ன பாயிண்ட் தான் என்ன பண்ணிட்டு லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்னா என்ன அனிமல்ஸில் வந்து யூனிசெலுலாரா மல்டி செல்லுலாரா செல்ல பேஸ் பண்ணி அதை வந்து பிரிக்கிறது தட் இஸ் கால்ட் அஸ் த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் அடுத்து நேச்சர் ஆஃப் சீலோம் இப்போ நம்ம சீலோம் அப்படின்னா பாடி கேவிட்டி அப்படின்னு தெரியும் இந்த சீலோமில் த்ரீ டைப் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கோம் நைன்த் ஸ்டாண்டர்டில் ஏ சீலோமேட் சூடோ சிலோமேட் அண்டு யூ ஓகே அதை லேட்டராக எலாபரேட்டடாக பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரொடக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் மிஸ் வந்து என்ன சொல்லியிருக்கேன் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கேன் அடுத்து நேச்சர் ஆஃப் த சீலோம் சீலோம் இருக்கா ப்ரெசன்ட் ஆர் ஆப்சன்ஸ் அதை வச்சு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஜெர்ம் லேயர்ஸ் பற்றி பார்க்கலாம் ஜேர்ம் லேயர்ஸ்னு நம்ம படிச்சிருக்கோம் அதை டூ டைப்ஸ் இருக்குது டிப்ளோ பிளாஸ்டிக் அண்டு ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அதை வச்சும் என்ன பண்ணுறாங்க கிளாஸிஃபை பண்ணுறாங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து சிமிட்ரியை பேஸ் பண்ணியும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க சிமெட்ரினால் உங்களுக்கு தெரியும் ஏ சிமெட்ரி ரேடியல் சிமெட்ரி அண்ட் பைலேட்ரல் சிமெட்ரி ஸோ பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கா அண்ட் ஃபைனலி வந்து நோட்டோ கார்டு இருக்கா கார்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லை ஆப்சென்ட் ஆயிருக்கா அது இன்வெர்டிப்ரேட்ஸா அன்வெர்ட்டிப்ரேட்ஸாக இதை வச்சும் கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஸோ பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதனோட லெவல்ஸு செகண்ட் வந்து அதனுடைய சீலோம்ஸு அடுத்து சிமிட்ரிஸ்ஸு அடுத்து அதனோட ஜேர்ம் லேயர்ஸ் தென் ஃபைனலி வந்து என்ன சொன்னேன் மிஸ்ஸு ஃபைனலி அதில் நோட்டோ கார்டு இருக்கா இல்லையா இதை வச்சு வந்து என்ன பண்றாங்க கிளாசிஃபை பண்றாங்க அடுத்து லெவல்ஸ் ஆஃப் ஆஃப் ஆர்கனைசேஷன் தென் ஆல் மெம்பர்ஸ் கிங்டம் அனிமேலியா ஆர் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மெட்டாசோவன் அப்படின்னா கிங்டம் அனிமேலியாவை ரெண்டாக பிரிக்கிறாங்க புரோட்டோசோவா அண்டு மெட்டாசோவா மேக்சிமம் புரோட்டோசோவான்றது ஒரு யூனிசெல்லுலார் ஃபார்மட்டோடு நின்றும் எல்லாமே மெட்டோசோவன்ஸ் தான் மல்டி செல்லுலார் ஸ்பீசிஸ் தான் இருக்கும் லேட்டராக இதனோட ஸ்கீமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் கிளாஸிபிகேஷன் பார்க்கலாம் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான் மெட்டாசோவாவை வந்து நம்ம பேராசோவா அண்ட் யூ மெட்டாசோவான்னு பிரிக்கிறோம் பேராசோவா அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் போரிஃபெரா ஸ்பான்சஸ் பைலம் போரிஃபெரா அதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்பான்சஸ் மோர் தென் ஒன் செல் இருக்கும் அப்படின்னாலும் அதை நம்ம மெல் செல்லுலார் சொல்கிறோம் ஸோ பேராசோவா அடுத்து யூ மெட்டாசோவா யூ மெட்டாசோவா அப்படின்னா நிறைய செல்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும் சேர்ந்து டிஷ்யூ ஆர்கன் ஆர்கன் சிஸ்டம் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம யூனாலே ட்ரூ அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் அப்போ உண்மையான மல்டி மல்டிசெல்லுலார் ஃபார்ம் மட்டுந்தான் யூ மெட்டாசோவா இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு நமக்கு தெரியும் சீலென்டரேட்டா பிளாட்டல் மென்த்தஸ் ஆஸ்கல் மென்த்தஸ் அன்னலிடா ஆர்த்ரோபோடா மலஸ்கா எக்கினோடெர்மேட்டா இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் ஸோ இது எல்லாமே யூ மெட்டாசோவா கேட்டகிரியில் வந்து என்ன பண்ணது வருது ஓகேங்களா தென் அடுத்து பாருங்க அண்ட் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் த செல்லுலார் ஆர்கனைசேஷன்

இதனுடைய ஃபங்க்ஷன் வந்து என்னது அன்வான்ட் சப்ஸ்டன்ஸை இருந்து எக்ஸ்க்ரீட் பண்ணக்கூடியது ஸோ இதுவும் நம்ம பாடிக்குள்ளே தான் இருக்குது அந்த செல்லெல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூ ஆர்கென் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலை வந்து என்ன பண்ணுது பண்ணுது அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நியூரான் இருக்குது அதனோட ஸ்ட்ரக்சர் வேறு அது என்ன பண்ணுது சென்சரிஸ்டம்ல வந்து என்ன பண்ணுது ட்ரான்ஸ்மிட் பண்ணுது ஸோ ஒரே பாடிக்குள்ளே ஸோ மெனி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சரல்லையும் ஃபங்க்ஷன்லையும் ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுது ஸோ டிவிஷன் ஆஃப் லேபர் இட் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் ரோலை வந்து என்ன பண்ணுது ப்ளே பண்ணுது ஓகே தென் அமாாங் த மெட்டோசோவன் செல்ஸ் மேபி ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட் ஆர் சிமிலர் கைண்ட் ஆஃப் செல்ஸ் மேபி குரூப் டுகெதர் டு ஃபார்ம் அ டிஷ்யூ இந்த அர்த்தம் தான் இப்போ மிஸ்ஸை சொன்னேன் என்ன சொன்னேன் ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்து ஆனால் அது எந்த செல்களெல்லாம் சேர்ந்து தட் மீன்ஸ் அப்படி மீனிங் கிடையாது செல்லெல்லாம் சேர்ந்து டிஷ்யூ டிஷ்யூல்லாம் சேர்ந்து ஆர்கன் ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் அந்த ஒரு ஆர்கன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து சிமிலரி ரோல் பிளே பண்ணுது இப்போ ஒவ்வொரு ஆர்கன் சிஸ்டமும் கம்பேர் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோலை வந்து என்ன பண்ணுது ப்ளே பண்ணுது தென் செல்ஸ் மே பி குரூப் டுகெதர் டு ஃபார்ம் அ டிஷ்யூஸ் டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்தது ஆர்கன் ஆர்கன் எல்லாம் சேர்ந்தது ஆர்கன் சிஸ்டம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபெமிலியராக தெரியும் தென் அடுத்து பாருங்கள் த பேசிஸ் பேசிக் லெவல் ஆஃப் செல்லுலார் ஆர்கனைசேஷன் தென் பேசிக் லெவல் ஆஃப் செல்லுலார் ஆர்கனைசேஷன் இஸ் சீன் இன் ஸ்பான்சஸ் இப்போ மிஸ்ஸு சொல்லக்கூடிய விஷயங்களை நம்மள புக்கில் ஒவ்வொரு சைடு ஹெட்டிங்கையும் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன் நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் புக்கை வச்சு பார்த்துட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த பேசிக் லெவல் ஆஃப் செலுலர் செல்லுலார் ஆர்கனைசேஷன் இஸ் சீன் இன் ஸ்பான்ச்சஸ் ஸ்பான்சஸ் அப்படின்னாலே மிஸ் இப்போ என்ன சொல்லியிருந்தேன் பேராசோவா ஃபைலம் போரிஃபெராவுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பான்சஸ் இதில் தான் நம்ம பேசிக்காக எப்படி செல்லெல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூ கூட ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு செல்லுலார் ஆனால் மோர் தென் ஒன் செல்ஸ் இருக்கும் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு ரோலை வந்து என்ன பண்ணும் ப்ளே பண்ணும் அதை தான் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதுக்கு வந்து ஃபைலமில் போரிஃபெரா தான் வெரி குட் எக்ஸாம்பிள் அதுக்கு ஸ்பான்சஸ் ஓகேங்களா இந்த செல்ஸ் ஆர் அரேஞ்சு இன் லூஸ் அக்ரிகேட்டர் அண்ட் டு நாட் ஃபார்ம் அ டிஷ்யூ இப்போ மோர் தென் வந்து ஒன் ஆர் டூ செல்ஸ் இருக்கும் ஆனால் இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூவை கூட ஃபார்ம் பண்ண முடியாது ஓகேங்களா இந்த செல்ஸ் எல்லாம் லூஸனாக வந்து என்ன ஆயிருக்கும் அரேஞ்ச் ஆகிருக்கும் தென் தெர் இஸ் அ டிவிஷன் ஆஃப் லேபர் அமாங் த செல்ஸ் அந்த செல்கள்லையும் டிவிஷன் இருக்குது ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விதமான வேலைகளை வந்து என்ன பண்ணுது செய்யுது தென் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட் ஆக்சிஜன் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறனே இப்போ ஒரு டிஷ்யூவை ஃபார்ம் பண்ணணும்னா ஒரு டென் செல்ஸ் வேணும் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ வந்து ஸ்பான்சஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் செல்ஸ் தான் இருக்குது அப்போ அதெல்லாம் சேர்ந்து ஒரு டிஷ்யூவை கூட ஃபார்ம் பண்ண முடியாது அந்த ஃபைவ் ஆர் சிக்ஸ் செல்ஸும் ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விதமான ரோலை ஃபங்க்ஷனலி ஐசோலேட்டட் அப்படின்னா வேலை செய்யக்கூடிய விதத்தில் அது தனி தனித்துவம் ஆகுது இப்போ நம்மளோட பாடியில் எப்படி ஒவ்வொரு ஆர்கன்ஸும் ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணுது அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வேலையை வந்து என்ன பண்ணுது செய்யுது ஓகேங்களா தென் அடுத்து த அவுட்டர் லேயர் இஸ் ஃபார்ம்டா பிளேட் லைக் செல்ஸ் தென் மெயின்டைன் த சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பான்சஸ் இப்போ இந்த ஸ்பான்சஸ் அதில் இருக்கக்கூடிய அவுட்டர் செல்லுக்கு பேர் பினகோசைட்ஸ் அதில் சைட்ஸ் இந்த பினகோசை சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளேட் லைக் செல்ஸாக இருக்கு இது வந்து நமக்கு எப்படி வேர்டிபிரல் காலம் நம்மளோட பாடிக்கு ஒரு ஷேப்பை பொசிஷனை கொடுக்குது அதே மாதிரி இந்த பின்கோ சைட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு அவுட்டரில் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து என்ன பண்ணுது கொடுக்குது என்ன கொடுத்துருக்காங்க பாரு இந்த அவுட்டர் லேயர் இஸ் ஃபார்ம் ஆஃப் பின்கோ சைட்ஸ் பிளேட் லைக் செல்ஸ் தட் மெயின்டைன் த சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஸ்பான்சஸ் அது அதனுடைய சைஸையும் ஸ்ட்ரக்சரையும் மெயின்டைன் பண்ணுது அவுட்டர் லேயரில் இருக்கக்கூடிய அந்த செல் அப்போ இன்னொரு லேயரில் இன்னொரு செல் ப்ரெசன்ட் ஆயிருக்கு தெட் செல் இஸ் கால்டஸ் த சியனோசைட்ஸ் இதனோட ரோல் என்ன அப்படின்னா இப்போ பேசிக்காகவே ஸ்பான்சஸ்னால் நம்ம போரிஃபிரா அப்படின்னு சொல்லுவோம் போர் பியர்எஸ் தே ஹாவ் போர்ஸ் ஆன் தயர் பாடி அதனோட பாடியில் ஓட்ட ஓட்டையாக இருக்கும் இந்த ஓட்ட வழியாக வாட்டர் உள்ளே போயிடும் உள்ளே போயிட்டு தேவையில்லாத அன்வான்ட் சப்ஸ்டன்ஸு அந்த வாட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை அது வந்து என்ன பண்ணிடும் வெளியில் தள்ளிடும் அப்போ அந்த சீனோசைட்ஸ் அப்படின்றது ஒரு ஃபிளஜெல்லாம் லைக் ஃபார்மெட்டாக இருக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்னரில் இருந்து உள்ளே போன வாட்டரில் தேவையில்லாத ஃபார்மட்டை வெளியில் அனுப்புகிறதுக்கு அந்த ஃப்ளஜெல்லாக ஹெல்ப் பண்ணுது பேசுகிறது புரியும் நினைக்கிறேன் ரெண்டே செல்லு தான் அவுட்டர்ல ஒன்னு இன்னர்ல ஒன்னு அவுட்டர்ல இருக்கக்கூடிய செல்லு வந்து என்ன பண்ணுது ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஒர்க்கை கொடுக்குது இன்னர்ல இருக்கக்கூடிய அந்த சேனோசைட்ஸ் என்ன பண்ணுது ஃபிளெஜலேட்டர் காலசெல்ஸ் தட் கிரியேட் அண்ட் மெயின்டைன் த வாட்டர் ஃப்ளோ வெளியிலேருந்து உள்ளே வர்ற தண்ணியை ஃப்ளெஜலால் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளே இருந்து வெளியில் தள்ளுறதுக்கு வந்து என்ன பண்ணுது உதவுது திஸ் ஸ்பெசிலேட் ரெஸ்ப்ரேட்டரி அண்ட் டைஜெஸ்டிவ் ஃபங்க்ஷன் இதுதான் அதனுடைய சுவாசம் அண்டு டைஜெஷன் இந்த ரோல் எல்லாமே வந்து என்ன பண்ணுது செய்தி ஏன்னா இதில் வெல் ஸ்பெசிஃபிக் ஒரு டிஷ்யூ கிரேட் கூட இல்ல சிம்பிளா செல்ஸ் தான் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோலை வந்து என்ன பண்ணது பண்ணுது பண்ணது அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க இன் சம் அனிமல்ஸ் செல்ஸ் தட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இதுக்கான ஹெட்டிங் ஓகேங்களா மொதல் பார்த்தது செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இப்போ பார்க்குறது டிஷ்யூ அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிஷ்யூ லெவல் மோர் தென் டென் செல்ஸ் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மட் பார்த்து அப்படின்னா செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூவை வந்து என்ன பண்ணியது ஃபார்ம் பண்ணியது ஓகே இன் சம் அனிமல் செல்ஸ் தட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் அக்ரிகேட்டட் டு ஃபார்ம் டிஷ்யூ சில உயிரினங்கள் இப்போ நம்மளையே ஒரே வேலையை செய்யக்கூடிய செல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு திசுகளாக மாறுது இப்போ நெஃப்ரான் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது ஒரு டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது இந்த செல்ஸ் ஆஃப் டிஷ்யூ இன்டகிரேட்டட் இன் ஹைலி கோஆர்டினேட்டட் ஃபேஷன் இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று இணைந்து என இம்பார்ட்டண்டான ரோலை வந்து பிளே பண்ணுது டு பர்ஃபார்ம் அ காமன் ஃபங்க்ஷன் இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த டிஷ்யூ ஒரே வேலையை தான் செய்யுது ஈஸியான கான்செப்ட் அதனால மிஸ் திரும்ப திரும்ப சொல்லணுன்ற அவசியம் இல்லை தென் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த நர் செல்ஸ் அண்ட் த சென்சரி செல்ஸ் அந்த டிஷ்யூக்குள்ளேயே இல்லை அந்த செல்ஸ்க்குள்ளேயே என்ன ஆகுது இருக்கக்கூடிய நர்வஸ் அண்ட் சென்சரி செல்ஸ் மூலமாக அது கோஆர்டினேட் பண்ணி ஒரு சிமிலரான ஃபங்க்ஷனை வந்து என்ன பண்ணுது செய்யுது இந்த டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் எக்ஸிபிட்டட் இன் டிப்ளோ டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல் லைக் சினுடேரியன் அதாவது செல்லுலார் லெவல் அப்படின்னா நம்ம ஃபைலம் போரிஃபெராவாக சொல்லிடலாம் அடுத்து போரிஃபெரவுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபைலம் வந்து சீலண்ட ரேட்டாக ஆர் சினுடரியா ஸோ ஒரு ஃபைலமாக நம்ம செல்லுலார் லெவலில் கட் பண்ணி அதுக்கப்புறம் வேறு எதுவுமே செலவுலா லெவல் கிடையாது அதுக்கு அடுத்து வரக்கூடிய சினிடேரியா டிஷ்யூ லெவலுக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் தாண்டி வரக்கூடிய தட் இஸ் சரிங்களா அதை தாண்டி வரக்கூடிய என்ன அடுத்த ஃபைலம் பிளாட்டிகல் மெந்தஸ் ஆஸ்கல் மெந்தஸ் அன்னலிடா ஆர்த்ரோபோடா மொலஸ்கா இவங்க எல்லாமே வந்து என்ன வர்றாங்க அப்படின்னா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸோ செல்லுலார் லெவல்னால் ஒரு ஃபைலம் டிஷ்யூ லெவல்னால் ஒரு ஃபைலம் ஓகேங்களா மிஸ் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் தென் பாருங்கள்

அப்படின்னா அவுட்டர் லேயர் எண்டோடம்னா இன்னர் லேயர் ஸோ சினிடேரியனோட பாடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜேம் லேயர்ஸ் தான் இருக்கும் மிடில் லேயர் வந்து ஃப்ளாட்டனாக இருக்கும் அங்கே மீசோ கிளியா அப்படின்ற ஜெல்லி லைக் பாட்டிஷன் வந்து என்ன ஆயிருக்கும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஸோ அதனால் மீசோ டேமை ஃபார்ம் பண்ண முடியாது அதனால் அதை நம்ம டிப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் த டிஷ்யூஸ் இஸ் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவட்ஸ் த எவ்யூஷன் ஆஃப் த பாடி பிளான் இன் அனிமல்ஸ் மொத மொதல் ஒரு துசு லெவலில் ஆர்கன் சிஸ்டம் அது ஆர்கன் சிஸ்டம் சொல்லக்கூடாது ஒரு பாடியை ஃபார்ம் பண்ணக்கூடியது அப்படின்ற எவல்யூஷ்னரி சிக்னிஃபிகன்ஸில் பார்த்தோம்னா நம்ம சீலன்ட்ரேட்டாவில் இருக்கக்கூடிய ஹைட்ராவை எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நமக்கு ஹைட்ராவை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அதை அடுத்து நம்ம லேட்டாக ஃபைலம் ஆர்டர் பார்க்கும்போது பார்ப்போம் ஹைட்ரா அப்படின்னாலே நமக்கு டென்டக்கல்ஸ் நாகுகம் வரும் நிமோட்டோசிஸ்ட் நாகவும் வரும் ஆமாவா அதனோட ப்ரிடேட்டாஸையும் அது ஃபுட்டையும் கே பண்றதுக்கு அந்த டென்டக்கல்ஸ் உதவுதுன்னு நம்ம ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம் ஓகேங்களா அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கன்ஸ் ஆர்கனைசேஷன் இப்போ நம்ம செல்லுலார் லெவல் பார்த்துட்டோம் டிஷ்யூ லெவல் பார்த்துட்டோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் ஆர்கன் லெவல் ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்பியர் ஃபார் த ஃபஸ்ட் டைம் த ஃபைலம் பிளாட்டிக் ஹெல்மின்ட்டர்ஸ் ஆல்ரெடி மிஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன் பிளாட்டிக் ஹெல்மின்ட்டர்ஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா ஃபைலம் ஆர்டருமே ஆர்கன் லெவல் தட் மீன்ஸ் செல்லெல்லாம் சேர்ந்து டிஷ்யூ ஃபார்ம் பண்ணும் எல்லாம் சேர்ந்து ஆர்கனை வந்து என்ன பண்ணிடும் ஃபார்ம் பண்ணிடும் ஓகேங்களா தென் த மோஸ்ட் எஃபிஷியன் அண்ட் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அமாங் த அனிமல் அனிமல்ஸ் எக்ஸிபிட் பை ஃப்ளாட் ரொம்ப வெல் டெவலப்பான உறுப்புகள் ஆர்கன்ஸ் இருக்கக்கூடியது எங்கேருந்து எக்ஸிபிட்டட் ஆகுதுன்னா ஃப்ளாட் வார்ம்ஸ் தட் இஸ் த ஃபைலம் பிளாட்டிகல் மின்தஸ் தட்டை புழுக்கள் ஃப்ளாட் படிச்சிருக்கோம் டேப் வார்ம் டீனியா சொல்லினியம் நாடா புழு எக்ஸாம்பிள் படிச்சிருக்கோம் ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்கோம் நெமட்டோட்ஸ் ஃபைலம் பிளாட்டிகல் மின்தஸ்க்கு அடுத்து ஆஸ்கல் மின்தஸ் அன்னலிடா ஆர்த்ரோபொடா மொலஸ்கா எக்கினோ டெர்மேட்டா இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு ஃபெமிலியர் அதனால தான் மிஸ் வேகமாக சொல்லிட்டுருக்கேன் ஓகேங்களா பாருங்கள் பிளாட்ஃபார்ம் நெமட்டோட்ஸ் அப்படின்னா ஆஸ்கல் உருளை புழுக்கள் இது புழுக்கள் இது புழுக்கள் அனலிடானா எர்த்வாம் தெரியும் ஆர்த்ரோபோடானா நமக்கு இருக்கக்கூடியதிலே லார்ஜஸ்ட் ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய குரூப் தான் ஆர்த்தோபோடா தமிழில் கணுக்காளிகள் அப்படின்னு சொல்லுவோம் மொலஸ்கா மெல்லுடலிகள் எக்கினோ டெர்மேட்டா முட்டோலிகள் அண்டு கார்டேட்ஸ் ஓகேங்களா கார்டேட்ஸில் தான் நம்ம வர்றோம் ஓகே அப்போ இவங்க எல்லாமே வெல் டெவலப்டு ஆர்கன் சிஸ்டம் இருக்குது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இந்த எவல்யூஷன் ஆஃப் தி மிசோடம் இன் தீஸ் அனிமல்ஸ் கேஸ்ல டு தி இயர்ஸ் structurally complexity. பரிணாம வளர்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமலான ஃபைலம் சினிடேரியாவுக்கு அடுத்து இதில் வரக்கூடிய எல்லாமே என்னது த்ரீ லேயர்ஸ் இருக்கிறதுனால இதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் அதை விட காம்ப்ளெக்ஸிட்டியாக வித்தியாசமானதாக கடினமானதாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகே இந்த ஆர்கன் சிஸ்டம் மே பி வெரி பிரிமிட்டிவ் அண்ட் சிம்பிள் ஆர் காம்ப்ளக்ஸ் டிபெண்டிங் ஆன் த இண்டிவிஜுவல் அனிமல் இதனோட இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் உறுப்புகள் ஆர்கனோட அமைப்புகள் ஒவ்வொரு ஸ்பீசிஸையும் பொறுத்து சிம்பிளாவோ காம்ப்ளெக்ஸாகவோ அதனுடைய ஃபைலம் ஆர்டர் அதனுடைய நேச்சரை பொறுத்து வந்து என்ன ஆயிருக்கு அமைஞ்சிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அது பேரசிட்டிக் லைஃப் ஸோ அது வந்து என்ன பண்ணும் இட் இப்போ நம்மளோட இண்டஸ்ட்ரீனில் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் இருக்குது இது என்ன பண்ணுது நம்ம சிந்தசிஸ் பண்ண வச்சிருக்கக்கூடிய பிளட்டை ஈஸியாக வந்து என்ன பண்ணிக்கிறது சக் பண்ணிக்கிறது ஸோ இதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப வெள்ளை டெவலப் ஆகணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா டேரெக்டாக அது பிளட்டே அதுக்கு ஃபீடிங் கிடைக்கிது இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டை எடுத்து கிரைண்ட் பண்ணி பிளட்டாக மாற்றி ஸோ மெனி ப்ராசஸ் நடக்குது ஸோ அதுக்கு சிம்பிள் நமக்கு காம்ப்ளெக்ஸ் தட்ஸ் ஆல் ஓகே தன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆஃப் த பிளாட்டி ஹெல்மின்ஸ் ஹேஸ் ஓன்லி எ சிங்கிள் ஓப்பனிங் டு த எக்ஸ்டீரியர் வித் சர்வஸஸ் த போத் மவுத் அண்ட் ஆனஸ் இதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இதுக்கு ஒரே ஒரு ஓப்பனிங் தான் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது அதுவே மவுத்தாகவும் ஆனஸாகவும் ஆக்டப் பண்ணுது ஸோ இதனுடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது தென் அடுத்து ஹென்ஸ் இட் இஸ் கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதனால் இது டைஜஷன் ப்ராசஸை கம்ப்ளீட்டாக செய்யலை இப்போ நம்ம டென்த் ஸ்டாண்டர்டில் கூட லீச் பார்த்தோம்ல அது வந்து என்னது ஒரு வார்ம் லைக் ஃபார்மட்டு தான் அதனோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் டைரக்டாக அது பிளட்டை சக் பண்ணிக்கிறது ஸோ அந்த கிராப்பில் இருந்து மாற்றிக்கிட்டே வருதுன்னு பார்த்தோம் ஸோ ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ் அதனோட நேச்சர் வந்து வேற ஆகுது ஓகேங்களா அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்கல் மின்தஸ் டூ காடேட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டோம் பிளாட்டிஹெல் மின்தஸ் வரைக்கும் பார்த்துட்டோம் இப்போ இதில் ஃபைலம் போரிஃபெரா செலுலார் லெவலுக்கு பார்த்துட்டோம் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் டிஷ்யூ லெவலுக்கு நம்ம சினி டைரியா பார்த்துட்டோம் ஆர்கன் லெவல் பிளாட்டிகெல் மின்தஸ்லேருந்து எல்லாம் வரும்னு பார்த்துட்டோம் இதில் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஆர்கன் லெவலுக்கு நம்ம பிளாட்டிஹெல் மின்தஸ் வளர டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து ஆஸ்கல் மின்தஸ்லேருந்து காடேட்ஸ் வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்னா அனிமல்ஸ் கம்ப்ளீட் டைஜஸ்ட்

ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னா அதை ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கன் இருக்காது ஒரு பள்ள மாதிரி இருக்கும் அதில் பிளட்டு வந்து போராகும் அது வந்து என்னாகும் பம்ப் ஆகும் தட் இஸ் அ ஓப்பன் க்ளோஸ்டுன்னா நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிஸ்டம் இருக்குது ஒரு ஆர்கன் இருக்குது சர்டன் கேப்லரிஸை தட் இஸ் அ சர்டன் பிளட் வெஸல்ஸ் வந்து அந்த ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா பாருங்கள் ஓப்பன் சிஸ்டம் ஓப்பன் டைப் பாருங்கள் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் டூ டைப் த ஓப்பன் டைப் என்ன வச்சு த பிளட் ரொமான்ஸ் ஃபில் த டிஷ்யூ ஸ்பேஸ் டியூ டு தப்சன்ஸ் ஆஃப் த பிளட் கேப்பிலரிஸ் ஓகேங்களா டிஷ்யூ ஸ்பேஸ் ஒரு பள்ளம் குளிக்குள்ளே வந்து ஃபில்லாக இருக்கும் இதில் கேப்பிலரிஸ் கூட என்னது இருக்காது இந்த மாதிரி ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் சீனின் எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆர்த்ரோபோடா மொலஸ்கா எகினோடெர்மேட்டா அண்ட் யூரோ கார்டேட்டா நம்ம லேட்டராக எலாபரேட்டடாக யூரோ கார்டேட்டானா டெய்ல் நோட்டோ கார்டர் அதை அடுத்து பார்ப்போம் இப்போ தான் நம்ம இன்ட்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்க சரிங்களா தென் அப்போ ஆர்த்ரோபோடா மொலஸ்கா எக்கினோ டெர்மேட்டா அண்ட் யூரோ கார்டேட்டா இதில் எல்லாம் ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இருக்கு வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓப்பன் டைப்பு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆர்கன் கிடையாது ஒரு டிஷ்யூ ஸ்பேஸ் இருக்கும் அதில் பிளட்டு வந்து பம்ப் ஆகும் பிளட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கேபுலரிஸ் கூட இருக்காது தட் இஸ் கால்ட் இஸ் த ஓப்பன் டைப் தென்

தென் செஃப்லோ காடேட்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் ஹெட்டில் நோட்டோ காடர் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை தான் நம்ம செஃப்லோ அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த நெக்ஸ்ட் ஒன் வேர்டிப்ரேட்ஸ் நம்ம எல்லாம் ஓகேங்களா இவங்களுக்குலாம் வந்து என்னது க்ளோஸ்டு டைப் ஆஃப் சர்க்குலேஷன்ஸ் வந்து என்ன இருக்குது ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஓகே தென் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் அனிமல்ஸ் இன் விச் த செல்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் டூ எம்ப்ரியானிக் லேயர்ஸ் ஆர் கால் த டிப்ளோ பிளாஸ்டிக் இப்போ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் யூனியன் மல்டி பார்த்துட்டோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஜென்ரலாக செல்லுலார் லெவல் டிஷ்யூ லெவலுக்கு என்னென்ன ஃபைலம் வருது ஆர்கன் லெவலுக்கு என்ன வருது ஆர்கன் சிஸ்டம் லெவலுக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்த்தோம் திரும்ப மிஸ்ஸை சொல்கிறேன் செல்லுலார் லெவலுக்கு ஸ்பான்ச்சஸ் போரிஃபேரா அடுத்து டிஷ்யூ லெவலுக்கு நம்ம என்ன பார்த்தோம் சினிடேரியா ஃபைலம் ஆர்கன் லெவலுக்கு ஃபைலம் பிளாட்டிகல் மின்தஸ் பார்த்துட்டோம் ஆர்கன் சிஸ்டம் லெவலுக்கு தான் நம்ம ஆஸ்தல் மின்தஸ்லேருந்து ஓரளவு வந்து என்ன பண்ணிட்டுருக்கோம் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இப்போ ஜேம் லேயர்ஸில் என்ன பார்க்குறோம் டிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல்ஸ் இப்போ அப்படியே நம்ம புக்கில் கண்டினியூஷனாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அனிமல்ஸ் இன் பிச் த செல்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் டூ எம்ப்ரியானிக் லேயர்ஸ் ஆர் கால் த டிப்ளோ பிளாஸ்டிக் ரெண்டு லேயர் இருக்கும் எம்ப்ரியானிக் ஆரிஜினில் ஒன்று எக்டோடாம் அண்ட் எண்டோடம் இப்போ தான் மிஸ்ஸ சொல்லியிருந்தேன் ஹேர் த சென் எக்ஸ்டர்னல் எக்டோடம் கிவ் ரைஸ் டு த எபிடமீஸ் டு ஃபார்ம் த அவுட்டர் லேயர் ஆஃப் த பாடி வால் ஈஸி தான் நமக்கு என்ன தெரியும் எக்டோடம் அப்படின்னா அவுட்டர் லேயர் இது வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு உதவுது எக்டோடம்னா வெளியில் அவுட்டர் எபிடாமீஸ் ஓகேங்களா தென் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் இன்டர்னல் எண்டோடம் கிவ் ரைஸ் டு த கேஸ்ட்ரோடமிஸ்

சொல்கிறோம் இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபைலம் ஆர்டர் தான் எக்ஸாம்பிள் தட் இஸ் ஃபைலம் சீலண்டரேட்டா தேன் திஸ் இஸ் சீன் இன் த கோரல்ஸ் ஜெல்லிஃபில் சி அனிமோன் எக்ஸட்ரா ஓகேங்களா மிஸ் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் சி த பிக்சர் இப்போ இது டிப்ளோ பிளாஸ்டிக் இது ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் ஓகேங்களா இப்போ தான் மிஸ்ஸை சொல்லியிருந்தேன் டிப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னா இதில் எக்டோடம் இருக்குது எண்டோடம் இருக்குது இடையில மீசோ கிளியாக இருக்குது அதனால் ஒரு ஜேர்ம் லேயரை ஃபார்ம் பண்ண முடியலை இதை தான் நம்ம டிப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னா எக்டோடம் இருக்குது என்டோடாம் இருக்குது இடையில மீசோடம் அப்படின்ற ஒரு செப்பரேட் லேயர் வந்து என்ன ஆகிருக்கு ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ த்ரீ ஜேம் லேயர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ட்ரிப் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்

ஓகே தென் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் இன்னர் எண்டோடம் வந்து என்ன பண்ணுது கட்டு லங்கு லிவரு இதனோட ஃபார்மேஷன் உதவுது மிடில் இருக்கக்கூடிய மீசோடம்ஸ் வந்து மசில்ஸ் போன் ஹார்ட் இதனோட ஃபார்மேஷன் உதவுது ஸோ ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் வந்து ஹை லெவல் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸில் அதிகமான அளவு வந்து என்ன பண்ணுது காணப்படுது ஸ்பெசிஃபிக்காக வார்ம்ஸ் டூ காடேட்ஸ் இது எல்லாமே ட்ரிப்ளோ பிளாஸ்டிக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பேட்டர்ன்ஸ் ஆஃப் சிமெட்ரி சிமெட்ரியோட பேட்டர்ன் ஆல்ரெடி நமக்கு வெல் வேர்ஸ்டாவே இந்த டாபிக்ஸ் எல்லாமே தெரியும் சிமெட்ரி அப்படின்னாலே என்ன அர்த்தம் பாடியோட அரேஞ்ச்மெண்ட் ஆமாவா அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறோம் இட்ஸ் எ பிளான் ஆஃப் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பாடி இந்த சிமெட்ரியில ரேடியல் சிமெட்ரி பயலாட்ரல் சிமெட்ரி அண்டு ஏ சிமெட்ரி அப்படின்னு நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம் ஓகேங்களா இட்ஸ் த பாடி பிளேன் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம்

ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் இந்த மட்டும் நீட் கொஸ்டினில் கூட கேட்டிருந்தாங்க விச் ஸ்பீசிஸ் அடல்ட்டில் வந்து ரேடியல் சிமெட்ரி ஆகும் லார்மல் ஸ்டேஜஸில் பயலாட்ரல் சிமெட்ரி எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஸ்டீரியன் ரிவென்ஸ் தட் இஸ் அ சயின்டிஃபிக் நேம் ஆஃப் ஸ்டார் ஓகே ஸோ எத்தனை டைப் ஆஃப் சிமெட்ரி இருக்குது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது த்ரீ டைப் நம்ம நைன்த்தில் படிச்சிருக்கோம் ஏ சிமெட்ரி பயலாட்ரல் சிமெட்ரி அண்ட் ரேடியல் இங்கே ஒன் ஆர் டூ எக்ஸஸ் ஃபார்மட் வருது அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் then சிமிட்ரி இஸ் த பாடி அரேஞ்ச்மெண்ட் இன் விச் த பாட்ஸ் தட் லை ஆன் ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த ஆக்சஸ் ஆர் ஐடென்டிக்கல் ஸ்பான்ச்சஸ் டு நாட் டிஸ்பிளே சிமெட்ரி அண்ட் ஆர் ஏ சிமிட்ரிக்கல் இப்போ பையிலம் போரிஃப்ராவில் பார்த்த ஸ்பான்சஸ் எந்த விதமான சிமிட்ரியையும் எக்ஸிபிட் பண்ணாது ஆப்சன்ஸ் ஆஃப் சிமெட்ரி தென் ஒன்லி இட் கால் டெஸ் த ஏ பயாலஜிக்கல்ல ஏ மீன்ஸ் ஆப்சன்ட் ஓகே தே லேக் அ டெஃபினட் பாடி பிளான் ஆர் இர்ரெகுலர் ஷேப்டு அது வந்து டெஃபினட்டாக அதுக்கு ஒரு பாடி பிளான் கிடையாது அதனோட பாடி ரொம்ப இரெகுலராக இருக்குது ஸோ எனி பிளேன் எந்த

மெட்ரிக் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பான்சஸ் அதுபோக ஹையர் ஸ்பீசிஸ்ல ஏது ஏசிமெட்ரிக் எக்ஸாம்பிள் அப்படின்னா மொலஸ்காவில் வரக்கூடிய கேஸ்ட்ரோபோர்ட்ஸ் ஸ்நைல் சரிங்களா அது வந்து என்ன பண்ணுது அடல்ட் ஸ்டேஜில் அதில் ஏசி மெட்ரிக் வந்து அது ஒரு வெரி குட் எக்ஸாம்பிளாக இருக்கு இதெல்லாம் நமக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து நமக்கு கேட்கலாம் ஸோ நீங்கள் புக்கில் தான் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் ஒன் கேஸ்ட்ரோபோர்ட்ஸ் மீன்ஸ் ஸ்டமக் அண்ட் ஃபுட்

நம்மளோட பாடியை பார்த்திங்க அப்படின்னா பைலேட்ரலாக தான் பிரிக்க முடியும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸில் கட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் மேலே வேறு பார்ட்டு கீழே பார்ட்டு வேறு பார்ட்டு போயிடும் ஸோ அப்போ வந்து நம்ம ரேடியல் சிமெட்டரியாக வர முடியாது இப்போ சர்ட்டன் ஸ்பீசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஸ்டார் ஃபிஷ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதில் ஃபைவ் ஆம்ஸ் இருக்குது அதை வந்து அஞ்சு ஆம்ஸையும் நம்ம எந்த பிளேனில் கட் பண்ணாலும் அஞ்சு சம பாகங்களாக கிடைக்கும் அதனால் அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பென்டாமேரஸ் ரேடியல் சிமெட்ரின்னு சொல்கிறோம் இப்போ மிஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரேடியல் புக்கில் சி கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் இதுதான் சி அனிமோன் இட்ஸ் எ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரேடியல் சிமெட்ரி இப்போ பாருங்களேன் இதுதான் வந்து சென்ட்ரல் ஆக்சிஸ் இதை எந்த பிளேனில் கட் பண்ணாலும் அத்தனை சம பாகங்களாக அதனுடைய பாடி வந்து என்ன பண்ணுது பிரியுது இப்போ இந்த பீஸ் எடுத்துகிட்டோனாலும் இந்த பீஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் தட் இஸ் கால்ட் இஸ் த ரேடியல் சிமெட்ரி ஓகே தேன் அடுத்து இட் இஸ் கால்ட் ரேடியல் சிமெட்ரி சச் ரேடியல் சிமெட்ரிக்கல் அனிமல் ஹாவ் அ டாப் அண்ட் பாட்டம் சைட் இதுக்கு டார்சல் அண்ட் வென்டல் கிடையாது மேல் கீழ் அப்படின்ற பகுதிகள் தான் இதுக்கு வந்து என்ன ஆயிருக்கும் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்

சரிங்களா அடுத்து சினிடேரியன் அச்ச சி ஆனிமோன் அண்ட் கோரல்ஸ் ஆர் ரேடியலி சிமிட்ரிக்கல் ஸோ ரேடியல் சிமிட்ரிக்கு வெரி குட் எக்ஸாம்பிளாக நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா சி ஆனிமோன்ஸையும் கோரல்ஸ் நம்ம புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிக்சர்ஸ் அழகாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நமக்கு வந்து ரேடியல் சிமிட்ரிக்கு வெரி குட் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ இந்த பக்கத்தில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக எந்த பிளேன் போனாலும் அதான் ஈக்குவல் ஹால்ஸாக பிரித்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் தஸ் வாட் அப்படின்னா ரேடியல் சிமிட்ரி மீன்ஸ் ஃபஸ்ட் பாயிண்ட்டில் என்ன மிஸ் கொடுத்துருக்காங்க வென் பிளேன் பாசிங் த்ரூ த சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் த பாடி டிவைட் ஆன் இன் டூ ஐடென்டிக்கல் பார்ட்ஸ் தானே மிஸ் கொடுத்துருக்காங்க அப்போ எஸ் எந்த பக்கம் பிரித்தாலும் இப்படி பிரித்தாலும் இங்கிட்டு இங்கிட்டு சமமா இருக்கும் இப்படி பிரித்தாலும் இங்கிட்டு இங்கிட்டு சமம் ஸோ எந்த சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எந்த பிளேன் வந்தாலும் அதை அதை உயிரினத்தை வந்து சம பாகங்களாக என்ன பண்ணும் பிரிக்கும் அப்படி பிரிக்கிறது தான் நம்ம ரேடியல்சிமெட்ரின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் பென்டாமஸ் ரேடியல் சிமெட்ரி இப்போ தான் மிஸ் சொல்லியிருந்தேன் இப்போ ஸ்டார்ஃபிஸ் இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் பென்டாமஸ் ரேடியல் சிமெட்ரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் பிளேன்ஸ் சென்ட்ரல் ஆக்சிஸ் வழியாக ஃபைவ் பிளேன்ஸ் போகுது இந்த ஃபைவ் ஈக்குவல் பார்ட்ஸாக இதை வந்து என்ன பண்ணுது டிவைட் பண்ணுது தட் தென் ஒன்லி இட் கால் தஸ் த பென்டாமஸ் ரேடியல் சிமெட்ரி சீன் இன் த ஸ்டார் பிஷ் ஓகே அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் ஒன் இஸ் பை ரேடியல் சிமெட்ரி

கோம்ஜெல்லி தேனை ப்ளூரோப்ரோக்கியா டினோஃபோராஸ் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இங்கே பிரிக்கிறது தான் நம்ம பை ரேடியல் சிமெட்ரி இப்படி பிரித்தோம் அப்படின்னா டூ ஈக்குவல் ஹால்ஸாக வந்து டிவைடட் ஆகுது இப்போ இதை இந்த பிளேன் என் சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து எந்த பிளேனில் கட் பண்ணாலும் அது வந்து எல்லா அந்த பர்டிகுலர் கட்டான இந்த நாலு டிவிஷன் வந்து ஈக்குவலாக இருக்கும் ஸோ பை ரேடியல் சிமெட்ரிக்கல் அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட்டேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனிமல் விச் போசஸ் டூ pairs of symmetrical sides. ரெண்டு pair of symmetrical sides வந்து என்ன ஆயிருக்கும் present ஆயிருக்கும் பைரேடியல்லையும் இருக்கும் தட் மீன்ஸ் ரேடியல்லையும் இருக்கும் பைலேட்ரல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட காம்பினேஷனாக இருக்குது இந்த மாதிரியான சிமிட்ரி வந்து டீனோ போஸில் வந்து காணப்படுது தேர் ஆர் ஒன்லி பிளேன்ஸ் ஆஃப் த சிமெட்ரி ஒன் த்ரூ த லேங்கிட்யூடினல் அண்டு சாகிட்டல் ஆக்சிஸ் அண்ட் அதர் த்ரூ த லேங்கிட்யூடினல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இது சாகிட்டல் இது ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இந்த மாதிரி பிரித்தாலும் அது அத்தனை சம பாகங்களை வந்து என்ன பண்ணுது கொடுக்குது ஸோ தட் இஸ் அ பைரேடியலி சிமெட்ரிக்கல் ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பயலேட்ரல் சிமெட்ரி பயோலேட்ரல் சிமெட்ரினா நம்மளே ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் அனிமல் விச் ஹேவ் டூ சிமிலர் ஹால்ஸ் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த சென்ட்ரல் பிளான் சென்ட்ரல் ஆக்சிஸ்லேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு சிமிலர் பார்ட்ஸை வந்து என்ன பண்ணும் கொடுக்கும் தட் இஸ் அஸ் த பயலேட்ரல் சிமெட்ரி ஓகே தென் இதுக்கு இன்செக்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் நம்மளே எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஓகே தென் அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன் அவ்வளோதான் ட்ரிப்ளோ இப்போ சொன்ன பாயிண்டே தான் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் அனிமல் லைக் எகினோடேம்ஸ் எக்ஸாம்பிள் ஸ்டார்ஃபிஷ் ஹவ் ஃபைவ் பிளேன்ஸ் ஆஃப் த சிமெட்ரி அண்ட் ஸோ பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி மிஸ் சொன்ன விஷயங்களை டைப்பிங்கில் இருக்குது ஸ்டார்ஃபிஸ் வந்து பென்டாமரஸ்க்கு எக்ஸாம்பிள் அனிமல் விச் போசஸ் டூ பேர்ஸ் ஆஃப் சிமிட்ரிக்கல் சைட்ஸ் ஆர் செட் டு பி பை ரேடியல் ரெண்டு செட்டில் இருக்குது அதை தான் பைரேடியல் சொல்கிறோம் பைரேடியல் சிமெட்ரி இஸ் காம்பினேஷன் ஆஃப் ரேடியல் அண்ட் பைலேட்ரல் இட்ஸ் சீன் இன் த ட இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் எாம்பிள் தெர் ஆர் ஒன்லி டூ பிளேன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஒன் த்ரூ த லாங்கிட்யூடினல் அண்ட் சாகிட்டல் ஆக்சிஸ் அனதர் த்ரூ த லேங்கிட்யூடினல் அண்ட் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸாம்பிள் கோம்ஜலி அண்ட் த புளூரோபிராக்கியா அதுக்கு வந்து சயின்டிஃபிக் நேம் ஓகே தென் அடுத்து ஃபைனலி நம்ம பயலாட்ரல் சிமெட்ரிக்கு இன்செக்ஸை வந்து என்ன பண்ணோம் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் ஓகேங்களா ஸோ இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்கோம் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதிகமான அளவு இருக்குது என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படி அப்படின்னா மொதல் ஹையாரிட்டி ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் கிங்டம் டூ ஸ்பீசிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசனில் நமக்கு வந்து இதனோட பேசிக் ஃபண்டமெண்டல் ரூல்ஸு யாரெல்லாம் டிஸ்கவர் பண்ணா அப்படின்ற ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்குது அதை நம்ம லேட்டராக பார்க்கலாம் எதெல்லாம் நமக்கு ஓரளவு ஃபெமிலியரான டாபிக்ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பேசிஸ் ஃபார் கிளாஸிஃபிகேஷனில் நம்ம லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனில் யூனிசெல்லுலாராக மல்டி செல்லுலாரா செல்லு டிஷ்யூ ஆர்கன் லெவலை பேஸ் பண்ணி பார்த்தோம் அடுத்து செல்லுலார் லெவல் டிஷ்யூ லெவல் ஆர்கன் லெவல் organ சிஸ்டம் லெவல் பார்த்துட்டோம் அடுத்து நம்ம பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் சிமிட்ரி பற்றி பார்த்தோம் சிமிட்ரி பற்றி பார்த்தோம் லேயர்ஸ் பற்றி பார்த்தோம் அடுத்து நம்ம லேட்டர் இன்னும் நம்ம இதில் கண்டினியூஷனாக இன்னும் மிஸ் பார்க்கணும் அப்படின்னா இப்போ சிமிட்ரியில் இத்தனை டைப்புன்னு பார்த்தோம் ஜேர்ம்லேயஸில் டிப்ளோ பிளாஸ்டிக் ட்ரிப்ளோ பிளாஸ்டிக் போலி பார்த்துட்டோம் சீலோம் பற்றி இன்னும் நம்ம பார்க்கணும் ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம சீலோம் பற்றி பார்த்துட்டு அடுத்து அதனுடைய கிளாஸிபிகேஷன் சார்ட்டு திட் இஸ் எப்படி கிங்டம் அனிமாலியாவை கிளாசிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் மிஸ் அதை இதை இதை கேட்டுட்டு அடுத்த செஷனுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ கிங்டம் அனிமாலியா இஸ் கிளாஸிஃபைடடட் இன்ட்டு புரோட்டோசோவா அண்ட் மெட்டாசோவா ப்ரோட்டோசோவா அப்படின்னா இட்ஸ் எ யூனிசலுலார் ஃபார்மெட்டு தென் மெட்டாசோவானா மோர் தென் ஒன் செல் இட்ஸ் அகைன் டிவைடட் இன்ட்டு பேராசோவா அண்ட் யூமெட்டாசோவா இதில் பேராசோவானா போரிஃபெரா படிச்சிருக்கோம் யூமெட்டாசோவா அப்படின்னா இதை சிமிட்ரியை பேஸ் பண்ணி ரேடியல் பயலாட்ரல்னு பிரிக்கிறாங்க இதில் ஒவ்வொரு ஃபைலத்தையாக கட் பண்ணிக்கிட்டே வருவோம் இப்போ பேராசோவானா பொரிஃபெராக கட் பண்ணிடுவோம் ரேடியல் சிமிட்ரினா சீலண்ட்ரேட்டாவை கட் பண்ணிடுவோம் அடுத்து பயலேட்ரலில் சிலோமை பேஸ் பண்ணி ஏ சிலோமேட் சூடோ சிலோமேட் யூ சிலோமேட் ஏ சிலோமேட் அப்படின்னா நமக்கு தெரியும் நைன்திலே படிச்சிருக்கோம் பிளாட்டி ஹெல்மின் ஸோ அடுத்த ஃபைலும் கட் ஆயிடும் அடுத்து யூடோ சூடோசிலோமேட்ஸ் அப்படின்னா ஆஸ்கல் மின்தஸ் அதுக்கு அடுத்த ஃபைலம் அடுத்து யூசிலோமேட்னா ட்ரூ ஆஸ்கல் மின்தஸ்க்கு அடுத்து வரக்கூடிய இருந்து நம்ம வரைக்கும் உண்மையான சிலோமேட் உண்மையான பாடி கேவிட்டி வந்து என்ன பண்ணும் இருக்கும் அப்போ அந்த சிலோமேட்டை தான் அன்னலிடா ஆர்த்ரோபோடா மொலஸ்கா எக்கினோடெர்மேட்டா ஹெமிகார்டேட்டா அது வரைக்கும் பிரிச்சுருக்காங்க அடுத்து வரக்கூடியது வந்து என்ன அப்படின்னா யூசிலோமேட்டில் லாஸ்ட்டாக வரக்கூடியது கார்டேட்டா இந்த கார்டேட்டாவை நம்ம த்ரீ கேட்டகரியாக பிரிக்கிறோம் செப்ளோ கார்டேட்டா யூரோ கார்டேட்டா வெர்டிபிரேட்டா ஓகேங்களா செஃபலோ யூரோ இதை நம்ம லேட்டராக நம்ம படிச்சிருக்கோம் நா முதுகு நாணிகள் வால் முதுகு நாணிகள் அப்படின்னு அடுத்து இந்த வெர்டிபிரேட்டா பற்றி நமக்கு தெரியும் இதில் வந்து ஃபிஷஸ் ஆம்பிபியன் ரெப்டைல்ஸ் ஏவ்ஸ் மேமல் ஸோ த்ரூ அவுட் திஸ் லெசன் அடுத்து நம்ம பார்க்க போகிற எல்லாமே வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல்ரெடி நமக்கு ஃபெமிலியரான விஷயங்கள் இப்போ நம்ம நைன்த் ஸ்டாண்டர்டில் ஒரு அது ரிலேட்டடாக ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் படிச்சிருந்தோம்னா லெவன்த் ஸ்டாண்டர்டில் அது ரிலேட்டடாக ஒரு ஃபிஃப்டீன் ஆர் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறோம் தட்ஸ் ஆல் ஸோ க்ளாஸை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் ஓகேங்களா நோட்ஸ் எடுத்துக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்